இன்று 15வது பாசுரம் திருப்பாவையின் நடுநாயகமான பாசுரம். ஏனென்றால் இந்த பாசுரத்தில்தான் ஆண்டாள் வட்டார பேச்சுக்களை பேசுகிறாள். ஒருத்தருக்கொருத்தர் இடக்குமிடக்காக அந்த வார்த்தையாடக்கூடிய அழகுகளை காண்பிக்கிறாள். அதை தவிர்த்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மிக முக்கிய பொருளான அந்த தான் அனைத்தையும் செய்ததாக ஒப்புக்கொண்டு தன் மீது தவற்றை சுமத்தி கொள்ளும் அந்த ஒரு பண்பு என்னும் பெரும் பெருமையைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறான். எல்லே இளங்கிலேயே, இப்பொழுதும் பாண்டிய தேசத்தில் ஒருத்தர் மற்றொருத்தரை அழைக்கும் பொழுது எல்லே எல்லே என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? காலப்போக்கில் அவைகள் மருவி இருக்கலாமே தவிர்த்து இலக்கணத்தின்படி நாம் பார்த்தோமேயானால் அந்த பேச்சினுடைய அழகை நாம் ரசிக்கலாம். எல்லே இளங்கிலேயே அடி பெண்ணே என்று பேசால் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோரும் பாவா என்றவுடன் இவள் பாட ஆரம்பித்து விட்டாளாம். உடனே அழகாக மென்கிளி போல் மிக மிடற்றும் அந்த கிளியை போன்று கிளிமொழியாளாக கிளியை போன்று அழகாக பாடுகிறாளே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? ஒருவர் உறங்கும் பொழுது அவரை நாம் அதரப்பதரை எழுப்பலாமா? பக்குவமாகத்தான் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் உறக்கும் உறங்கும் சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பகவத் அனுபவம் ஏற்படுகிறது என்றது சாஸ்திரம். இன்னும் உறங்குதியோ? இப்படியா உறங்குவது என்று கேட்டால் செல் என்றாள் மின். அடடா, நீங்கள் எல்லோரும் பெரியவர்கள் தானே, விஷயம் தெரிந்தவர்கள் தானே, என்னை விட மேன்மையான ஞானம் பெற்றவர்கள் தானே, உறங்குபவர்களை இப்படித்தான் கார்த்தாலே எழுப்புவதா, சில் என்று அழைப்பதா? அடி பெண்ணே அப்படின்னு அழைப்பது? நிதானமாக எழுப்பி இருக்க வேண்டாமா? சில் என்று அழைமீன் நங்கைமேறு போதர்கின்றேன். போங்க போங்க, நீங்கள் கிளம்பி சென்று கொண்டே இருங்கள். இதோ பின்னாடி நான் வந்து உங்களுக்கு பிறகு இதோ வந்து விடுகிறேன். வந்து நான் உங்களிடத்தில் கலந்து கொள்கிறேன். ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இது போன்று பல சந்தர்ப்பங்களிலெல்லாம் எங்களை ஏமாற்றியுள்ளாய். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் தெரியுமா? எவ்வளவோ முறை இப்படித்தான் நீங்கள் செல்லுங்கள், நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ வந்ததே கிடையாது. ஒப்புக்கொள்ள மாட்டோம். வல்லை உன் கட்டுரைகள், நன்கு பேசக்கூடியவள், அழகாக பேசக்கூடியவள், ஆனால் ஒரு செயலும் உன்னிடத்தில் கிடையாது. பண்டே உன் வாயறிதும் என்ன? என்னையா இப்படி சொல்லுகிறீர்கள்? நானா? அதாவது நீ மிக நல்லவள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அதை அந்த பெண் இப்பொழுது மாற்றி பேசுகிறாள். வல்லீர்கள் நீங்களே, என்னை புறம் கூறுகிறீர்களே, என்னிடத்தில் தோஷம் சொல்லீர்களே. உண்மையில் நீங்கள் தான் பல கட்டுரைகள் பொய்யுரைகள் பேசக்கூடியவர்கள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த பெண்மணி தன் நிலை உணர்ந்தாள். அடடா, இவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இத்தனை பாகவதத்தவர்கள் மகான்கள் வந்து திரண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நாம் எதிர்த்து பேசுவது என்பது பெரும் அபச்சாரம் அல்லவா? பரதாழ்வான் பெரும் சபையில் வசிஷ்டர் முதலான மகா பிரம்மவித்துக்களான ஞானிகள் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் பேசுகிறான். பெருமக்களே, மகான்களே, ராமன் காட்டிற்கு போனதற்கு இந்த உலகத்தில் வேறு எவரும் காரணமில்லை. இதோ இங்கே இந்த மந்தரையோ அல்லது என் தாய் கைகேயையோ அல்லது தசரத மகாராஜாவோ அல்லது நாட்டு ஜனங்களோ என எவரும் இந்த ராமன் காட்டுக்கு போனதற்கு காரணமில்லை. பரதனான என்னுடைய பாபம்தான் காரணம். பரதன் என்னும் நான் இல்லை என்றால் என் தாய்க்கு இத்தகையதொரு எண்ணம் ஏற்பட்டிருக்காது அல்லவா? ஆகையால் ராமனை காட்டுக்கு அனுப்பின பெரும் பாவத்தை செய்தவன் நான் தான் என்று பரதன் சொன்னானே, அதுபோன்றுத்தான் நானேதான் ஆகிடுக. பகவத்கீதையில் இல்லாத இந்த உயர்ந்த தத்துவத்தை பகவதி கீதையான ஆண்டாளுடைய திருப்பாவையில் பார்க்கிறோம். பெரியோர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை மாற்றி மாற்றி எதிர்கேள்விகள் கேட்டு நான் அபச்சாரப்பட்டு விட்டேன். உண்மையில் அபச்சாரம் செய்தவள் நான் தான். ஒல்லை நீதி போதாய், உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். பெண்ணே, அப்படியெல்லாம் இல்லை பெண்ணே. உன்னை நாங்கள் புறம் கூறவா வந்தோம்? எங்கள் கோஷ்டியில் உன்னை போன்ற ஒரு புத்திசாலியான பக்தி பாவத்துடன் சிறந்த ஒரு பெண்மணி கிடைப்பது அரிது என்னும் காரணத்தினால் உன்னை நாடி வந்தோம். ராம காரியத்தை மறந்த சுக்ரீவ மகாராஜா தன்னுடைய இரண்டு மனைவிகளுடன் சுகித்திருந்தான். மாரிக்காலம் முடிந்தும் ராமவீரனுக்கு செய்து கொடுத்த பிரதிஜையின்படி சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் முயற்சிக்கவில்லை. இதனால் வெகுண்ட லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்ப்பதற்கு வருகிறான். அவன் வரக்கூடிய சப்தம் கேட்டு அந்த கிஷ்கிந்தை என்னும் பிராந்தியமே கிடுகிடுக்கிறது. சுக்ரீவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஓடி வந்து லக்ஷ்மணனை பணிந்தான். அப்பொழுது லக்ஷ்மணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான்,
சுக்ரீவா, உன்னிடத்தில் எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை. ராமபிரானின் காரியத்தை மறந்துவிட்டாய என்னும் கோபம்தான். ஆகையால் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாரே, என்னையும் மன்னித்து விடு என்றானே. இரண்டு பாகவதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் சந்திக்கும் பொழுது எப்படி பண்புடன் பழக வேண்டும் என்னும் பெருமையை நாம் அங்கே பார்க்கிறோமே, அதைத்தான் இங்கே ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் காண்பிக்கிறார். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள், எல்லாரும் வந்தாகி விட்டதா, எல்லாரும் வந்து விட்டது, எல்லாரும் வந்து விட்டார்கள். நீ வர வேண்டியது மட்டும்தான் இன்னும் மிகுதி உள்ளது. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயன், எத்தனை பதங்கள் எம்பெருவான் கணனுக்காகவே ஏற்பட்டவை. ஓர் யானையை கொன்றவன் ஓர் யானையை காப்பாற்றியவன், மாற்றாரை மாற்றழிக்க வல்லன், கௌரவன் முதலாளவர்கள் எல்லாம் கண்ணனை அலட்சியமாக பார்த்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? மாயன், அந்த மாமாயனான கண்ணனுடைய வைபவங்களையெல்லாம் நாம் வாய் திறந்து பாட வேண்டாமா? நீ இளங்கிளி என்றோ அழகாக பாட வேண்டும், வந்து இந்த திரளில் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறாள். நடுநாயகமான பாசுரத்தில் நாம் பெற வேண்டிய அர்த்தம், எதையும் நம்மீது சுமத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் குற்றம் பாராட்டாமல் இருப்பதேயாகும்.